வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1980 ஜூலை 3 இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் பஞ்சாபில் உள்ள ஜலந்தர் மாவட்டத்தில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1928 ஜூலை 3 தமிழ்நாட்டைச் சேர்ந்த கர்நாடக இசைப்பாடகர் எம்எல்வி என அன்புடன் அழைக்கப்பட்ட எம்எல் வசந்தகுமாரி சென்னையில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1883 ஜூலை 3 மிகச்சிறந்த ஐரோப்பிய எழுத்தாளர்களில் ஒருவரான பிரான்ஸ் காப்கா ஆஸ்திரிய ஹங்கேரி சாம்ராஜ்யத்தின் அதாவது தற்போதைய செக் குடியரசு என்ற பிராக் நகரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1844 ஜூலை 3 ஐலாந்தில் எல்டி என்ற கடைசி ஜோடி பெரிய ஓக் பறவைகள் கொல்லப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 2006 ஜூலை 3 பூமியிலிருந்து 432,430 கிலோமீட்டர் தூரத்தில் 2004 XP-14 என்ற சிறுகோள் பறந்தது. அத்தகைய சிறுகோளை கண்டுபிடிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. எஸ்ஆர் நாதன், சிங்கப்பூர் முன்னாள் அதிபர் எஸ்ஆர் நாதன் என்று அழைக்கப்படும் செல்லப்பன் ராமநாதன் 1924 ஜூலை 3 சிங்கப்பூரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் 1955 மருத்துவ சமூக சேவகராக சிங்கப்பூர் சிவில் சேவையில் தனது தொழிலை தொடங்கினார். மேலும் அரசு துறையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இவர் திறம்பட பணியாற்றினார். அதற்கு பிறகு அமெரிக்காவிற்கான சிங்கப்பூர் தூதர் உள்ளிட்ட பல்வேறு உயர் பதவிகளையும் வகித்தார். 1999 ஆகஸ்ட் 18 சிங்கப்பூர் அதிபராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் அதிபர் பதவியேற்ற போது உலகம் முழுவதும் பொருளாதார தேக்க நிலை நிலவியது. அதிலிருந்து சிங்கப்பூரை மீட்டு வளர்ச்சி பாதையில் வழிநடத்தினார். இதன் காரணமாக 2005 இவர் மீண்டும் அதிபராக தேர்வு செய்யப்பட்டார். தமிழக வம்சாவளியிலிருந்து சிங்கப்பூர் ஜனாதிபதியாக உயர்ந்த எஸ்ஆர் நாதன் 92 வயதில் 2016 மறைந்தார். 1884 ஜூலை 3 டவ் ஜோன்ஸ் அதன் முதல் பங்கு குறியீட்டை வெளியிட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1908 ஜூலை 3 இந்திய விடுதலை போராட்ட வீரர் பாலகங்காதர திலகர் தேச துரோக குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1988 ஜூலை 3 அமெரிக்க போர்க்கப்பல் யுஎஸ்எஸ் வின்சென்ஸ் தற்செயலாக ஈரான் விமானம் 655 சுட்டு கொன்ற நாள் ஜூலை 3 ஆகும். இதில் 290 பேர் கொல்லப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1863 ஜூலை 3 கெட்டிஸ்பர்க் போர் முடிந்த தினம் வரலாற்றில் இன்று. 3 கடுமையான சண்டையை தொடர்ந்து 50,000 அதிகமானோர் உயிரிழந்தனர். கெட்டிஸ்பர்க் போர் 1863 யூனியன் படைகளுக்கு வெற்றியுடன் இந்த நாளில் முடிவடைந்தது மற்றும் அமெரிக்க உள்நாட்டு போரில் ஒரு திருப்பு முனையாக காணப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1856 ஜூலை 3 அமெரிக்க பிரதிநிதிகள் சபை செனட் மற்றும் ஜனாதிபதி பிராங்க்லின் பியர்ஸ் ஆகியோரின் எதிர்ப்பையும் மீறி டோபேகா அரசியலமைப்பு எனப்படும் அடிமைத்தனத்திற்கு எதிரான தீர்மானத்தின் கீழ் கன்சாஸை மாநில அந்தஸ்தில் ஒப்புக்கொள்ள வாக்களித்த தினம் வரலாற்றில் இன்று. 1775 ஜூலை 3 ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க புரட்சியின் போது காண்டினென்டல் இராணுவத்தின் கட்டளையை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட தினம் வரலாற்றில் இன்று. பதவிக்கு நியமிக்கப்பட்ட பல வாரங்களுக்கு பிறகுதான் இவர் ஒப்புக்கொண்டார்.